ஏண்டா இன்னும் இந்த க்வெஸ்டின் கேட்கலன்னு பார்த்தேன். ஓல்டு பாய் பற்றி கேட்குறாங்க. கொரியனில் மட்டும் இல்லை பாஸ், தமிழ் அனுராக் காஷ்யப் பத்திரக்கார் த கேர்ள் எல்லோ போட்டிருக்கு, இன்சென்டிஸ் இருக்குது, க்ரீக் மித்தாலஜி ஸ்டோரி ஒடிப்பஸ் இருக்குது, கிங் டூக்கு எடுத்திருக்காரு, இங்கே இரட்டாக வந்திருக்கு. சரியா, ஓல்டு பாய் மட்டும் ஒரு. ஸோ நான் அந்த மாதிரி இந்த கதை நான் பிரமேஷ் செட்டை கொஞ்சம் வாஷன் எழுதும்போது தெரியும், இந்த ஓல்டு பாயோட இதை பற்றி சொல்லுவாங்க நான் ஓல்டு பாய் இன்ஃப்ளூயன்ஸ், பட் அது வந்து அமைஞ்சது அது இந்த 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 இது ஒரு ரைஸ் பண்ணுவாங்கன்னு முன்னாடியே தெரியும். பிளான் பண்ணியெல்லாம் பண்ணல, நான் அங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸாக ஆகலை. எழுதும்போது ஒரு ஆர்டர் வரும்போது மைண்ட் ஓகே இது இதோட சாராம்சம் இருக்குது, ஸோ எல்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் சொல்ல மாட்டாங்க, நிறைய இன்னும் சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு அது மட்டும் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு என்ன வேலை சொல்லணும்னு எனக்கு தெரியல. எது அப்படி இல்லை, நான் அவர்கிட்ட நரேட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் லாஸ்ட் வெர்ஷன் சார்தா சொல்கிறேன்ப்பா, ஷூட் போகலாம், டைம் ஆச்சு, இது ஒன்று எனக்கு டைம் கொடுத்தா இன்னும் ஏதாவது இன்னும் மாற்றி எழுதிட்டே இருப்பேன்னு சொல்லி இது நினைப்பேன். சொன்னால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆர்டராக சொல்லிட்டு வந்தேன். ஷூட் போகிறதுக்கு 1 வீக் முன்னாடி மறுபடியும் ரீரைட் பண்ணோம், உட்காந்து ரெண்டு பேரும் சேர்ந்து சில விஷயங்கள் மாற்றணும், சில விஷயங்கள் இது சாருக்காக நம்ம சார் பண்ணால் நல்லாயிருக்குன்றதுக்காக நம்ம ஒன்று பண்ணோம் இல்லையா, ரெண்டு உட்காந்து சில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஷூட் போகிறது 1 வீக் முன்னாடி தொடர்ந்து உட்காந்து ஒர்க் பண்ணி கடைசியில் ஷூட், அது எல்லாருக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரெண்டு பேர் கூட தான் ஒர்க் பண்ணிருக்கேன். இல்லை இப்போ நான் அப்படி மீன் பண்ணலடா, ஒரு கதையை ஜென்ரலாக இப்போது சில சமயம் கதையை எழுதும்போது ஒரு ஹீரோக்கு எழுதிடுவாங்க. இப்போ மோகன்லால் சாருக்கு, மம்முடி சாருக்கு, இல்லை ரஜினி சாருக்கு, கமல் சாருக்கு, இப்படி ஒரு ஆக்டருக்கு எழுதும்போது நம்ம அவருடைய ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ணியிருப்பாங்க, நமக்கு அதை சீன் எழுதும்போது அதை பேஸ் பண்ணி வந்துடும். ஓகே, ஜென்ரலாக ஒரு ஆக்டரும் இல்லை ஒரு கதை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆக்டரை பார்த்தோம்னா அந்த ஆக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த கதை சின்ன சின்ன கரெக்ஷன்ஸு டைமிங்ஸ் ஏதாவது ஒன்று மாற்ற வேண்டியிருக்கும், இல்லாட்டி ஆக்டர் மொத்தமாக அந்த கதைக்காக மாற்ற வேண்டியிருக்கு, இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டுமே நடக்கும் ஒரு ஒரு படத்தில் ஜென்ரலாக நடக்கிறது தான். அது நான் வில்லனை ரொம்ப சூஸியாக பண்ணேன் சார் நான். ஓகே, அப்புறம் நான் நிறைய ஹீரோக்கள் படம் பண்ணுறதுனால நான் வில்லன் ஆகும்போது அவர்ஷன் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன் சார். ஸோ வில்லனாக இருக்கும்போது கூட ஏன்னா சில சமயம் எனக்கு கேள்வி வரும், ஏன் வில்லன் எல்லா படத்துலேயும் கோபமாகவே இருக்கிறான்னு, அவன் லைஃப் என்ஜாய் பண்ணவே மாட்டானா, அவன் லைஃப்பில் ஜோக் இருக்காதா, காமெடி இருக்காதா, எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்தது, அவனுக்கு டைமிங் சென்ஸ் இருக்காதா அப்படின்னு எனக்கு இருந்தது. அதனால் நான் அதை என்டர்டெயின் பண்ணவும் ட்ரை பண்ணேன். அதனால தான் நான் நீங்கள் பவானி பார்க்கும்போதும் சரி, பேட்டையாக இருந்தாலும் சரி, சந்தனமாக இருந்தாலும் சரி, ஐ ட்ரை டு என்டர்டெயின், இல்லை ஜவானாக இருந்தாலும் சரி என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணிட்டேன். ஏன்னா என்னை பார்த்து அவர்ஷன் ஆகிடக்கூடாது. ஆனால் என்னை வச்சு ஹீரோ பண்ணுற ப்ரொடியூசரோட ஃபிலிம்ஸ்க்கு வந்து பாதிப்புறோம். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண. அப்புறம் ரெண்டாவது வந்து சார், ஒரே மாதிரி போயிட்டுருக்கு லைஃபு, கொஞ்சம் நம்மளால் எதாவது முடியினா நம்மளை எங்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு எதாவது ஒன்று ட்ரை பண்ணுறதான் சார். அது என்ன ஃபார்மில் சொல்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அது ஒரு இப்போ நான் பயந்துக்கிட்டே எப்படி சார் இருக்கிறது, லைஃப் போயிட போகுது விட்டால் அவ்வளோதான் அப்படின்னு பயந்துகிட்டே வாழ்கிறதான்னு இருக்குது. அதை விட வாழ்ந்தான் அப்படின்னு இருக்கிறது பெட்டர். ஓகே, ஒருத்தன் வந்தான், ஓகே அவன் இப்படியானா இந்த மரத்துக்கு தவனா அந்த பள்ளத்தில் குதித்தான் அந்த மேட்டில் ஓடினான்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது அப்படி மாதிரி வாழ்ந்தேன்னு ஒரு அட்லீஸ்ட் ஐ ட்ரை டு மேக் மை செல்ஃப் ஹாப்பி. தட்ஸ் ஆல்சோ பெரிய ரீசன், ஒன்றுமே இல்லை சார். ஐ ஐம் ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார் இட், ஐ ஜஸ்ட் விஷ் ஃபார் இட். நான் அதை செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதை செய்யிஞ்சேன். செய்யும்போது சின்ன வயசுலேருந்து வில்லனாக பார்க்குறமே ஏன் கோபமாகவே சுற்றுறானுங்க அப்படியே இருக்கே. அதனால் அதை எனக்கு இன்னும் வந்து என் படங்களில் வந்து வில்லனுக்கு இன்னும் லவ் சாங்லாம் வச்சா நல்லா இருந்திருக்குமே கூட யோசிச்சிருக்கேன் நான். பேரல அவர் ஒரு பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, நான் ஒரு பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், இதில் என்ன இருக்குது? ரெண்டு பேர் வில்லனுங்கிறது என்ன சார்? நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன், அதை நான் சொல்கிற வில்லன், ஐம் நாட் சேயிங் லிட்ரலி பேட். சந்தன மாதிரி ஒரு ஆளையோ பவானி மாதிரி ஒரு ஆளையோ நான் சொல்லலை. ஜென்லாம் நான் ஒரு கருத்தை நம்புகிறேன், நீங்கள் அது ஒரு கருத்தை பிடிக்கல, ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்டில் ஏதோ சண்டையில் நீங்கள் எனக்கு வில்லனாகவும் நான் உங்களுக்கு வில்லனாகவும் மாறி போயிடுறேன், அந்த மாதிரி கதைகளும் வரலான்னு சில சமயம் தோணும் எனக்கு.